தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சித்தமும் செல்லா செஞ்சையும் காண்க, பக்தி வழியில் படுவோன் காண்க. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு வானாய் போற்றி. பரத்துறை மேவியே பரனே போற்றி, சிறார்பள்ளி மேவியே சிவனை போற்றி. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சிற்சபேசா சிவ சிதம்பரம். ஸ்ரீ வள்ளி கந்தஸ்வரனே சிவ சுப்பிரமணியம். ஸ்ரீ லட்சுமி கந்தஸ்வரனே ஜெய் ஜெயராம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இந்த அனைத்து நாமத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸ்கோலா ரெண்டா ஜென்னிஸ்க் பங்சான் தமிழ் ஃப்ளெக்சர். இது தேவான் பாஷா புஸ்தாக்காக்கும் தீத்திவாசாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு தமிழ் பள்ளி. இந்த தமிழ் பள்ளியில் நான் வந்து பட்டாயமாக வேலை செஞ்சுருந்தேன். இந்த ஸ்கூலில் இங்கிலீஷ் பிண்டிரிக்கன் சினி அதுக்கப்புறம் பாஷாமலையை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இவ்வளோ விஷயம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ மேக்சிமமாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் அதை விட அதிகமாக அளவில் அந்த பிள்ளைங்க அந்த மாணவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் மெயினாக இது எனக்கு தேவாரம் தெரியாது, எப்படி படிக்கணும் தெரியாது. பிகாஸ் நான் படித்த ஸ்கூல் ஸ்கோலா ரெண்டா கபங்சான் சென்தரேசா சுங்கைப்தானி. ஆனால் தமிழ் முழுமையாக என்னை தாக்கியது சொன்னால் ஜலாம் ஃப்ளெக்சர் தமிழ் பள்ளி. இதுமாரி பள்ளிகள் அதிகமாக இருக்குது. நல்ல நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஆட்டிடியூட்டோட, நல்ல டிசிப்ளின்ஸோட நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அவங்கக்கிட்டே இருந்து கற்றுருந்துருக்கேன். அந்த தமிழ் பள்ளியில் வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஐயா வருவார், பாடங்கள் சொல்லி தருவார், ஸ்டூடெண்ட்லாம் படிப்பாங்க. ஐயா கதை சொல்லுவார், அந்த கதையை நானும் கேட்பேன். என்னடா தமிழ் ஸ்கூலில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ விஷயம் தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு மன வருத்தங்கள் உண்டு. அதனால தான் என்னோடய சோஷியல் மீடியா அவேர்னஸில் அதிகமான அளவில் தமிழ் பள்ளியை மட்டும் கை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிற கண்டெய்னர் வந்து கொடுத்துக்கிட்டே வரேன். சமீப காலத்தில் டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நான் வந்து ஒரு டேவானுக்கு போயிருந்தேன். அது தமிழ் ஸ்கூலோட டேவான். அந்த டேவானில் வந்து கல்யாணம் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் அந்த டேவானில் வரப்போகிற வாடகை பணம் வந்து தமிழ் ஸ்கூலுக்கு போகணும்னு. ஸோ அது எந்த ஸ்கூல்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் பார்த்த ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலில் பார்த்துருந்தேன். ஒன்று SJKT சரஸ்வதி சுங்கைப்தானி, ரெண்டாவது மிட்லேண்ட் கன்வென்ஷன் சென்டர். ஸோ என்னோடய கருத்தை நான் பதிவு வச்சுருந்தேன். இதுமாரி நிறையா ஸ்கூலு அவங்க அவங்களோட இடத்த ஒதுக்கி மண்டபம் கட்டினாங்கன்னா அந்த மண்டபத்தில் வரப்போகிற பணம் அந்த ஸ்கூலுக்கு உதவியாகும். உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அந்த தமிழ் பள்ளியில் இருக்கிற மண்டபத்தில் 1000 வழி வாடகை எடுத்திருந்தால் 20 கலையை நடத்தால் 20000 வழி கிடைக்கும். அந்த ஸ்கூல் வேறு எந்த இடத்துல ஃபண்டு வந்து ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அந்த ஃபண்டு எடுத்து அந்த எல்பிஎஸும் சரி, பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சரி, எந்த மாணவர்கள்னால படிக்க முடியாதோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாரி, ஸ்பான்சர் பண்ணுற மாரி கொண்டு வரும். எந்த மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம். ஸோ இந்தமாரி கருத்துக்களை வச்சு சரி விஷயம் செய்கிறாங்க. இல்லாட்டி நம்ம நிதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பந்துவான் எப்போ கொடுப்பான்னு சொல்லிட்டு கையை ஏந்திக்கிட்டு இருக்கோம். எல்லா பேரண்ட்ஸும் காசு கொடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த பேரண்ட்ஸும் உதவி செய்கிற மாரி இந்த ஒரு மண்டபம் வந்து பெரிய லெவலில் உதவி செய்யும். ஸோ இதுதான் என்னோடய சொசைட்டியோட கன்செப்ட். இதே ஒட்டி மா மண்டே தமிழ் பள்ளி பட்டுவட்டில் இருக்குது. ஸோ அந்த தமிழ் பள்ளியை நான் விசிட் பண்ண போகிறேன். அங்கேயே ஒரு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு, ஆனால் இன்னும் கட்டண நிலையிலே இருக்குது. அந்த மண்டபம் எப்படி இருக்குது, அது எந்தமாரி அளவில் கட்டியிருக்காங்க, இது எந்த மாரி அளவுக்கு உதவி செய்ய போகுதுன்னு அந்த மண்டபத்தை நான் போய் விசிட் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸில் நான் பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் பள்ளி நம் தேர்வுன்னு அவ்வப்பொழுது நான் சொல்கிறது எல்லாருக்கும் என்ன உட்பட. எனக்கு 4 பிள்ளைங்க, என்னோடய பிள்ளைங்க எல்லாமே தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்க. அதே நேரத்தில் தமிழ் ஸ்கூல் டீச்சராக இருந்துக்கிட்டு உங்கள் பிள்ளையை போய்ட்டு மிலே ஸ்கூல்லையோ இங்கிலீஷ் ஸ்கூல்லையோ இல்லை போர்டிங் ஸ்கூலில் போட்டிங்கன்னா நீங்கள் தமிழுக்காக வாதாடுற மாரி தெரியல. ஸோ உங்களை நீங்கள் திருத்திக்கிங்க. தமிழுக்காக போராடுற நிறைய பேர், நிறைய கட்சிகள், நிறைய தலைவர்கள், நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க. கட்சி தலைவர்லேருந்து தொண்டர் வரைக்கும் கேளுங்க, உங்கள் பிள்ளைங்க தமிழ் பள்ளியில் போட்டிருக்கீங்கன்னு. காரணம் சொல்கிறவன் சாதிப்பதே கிடையாது. தமிழ் பள்ளி வளரணும்னா, தமிழ் பள்ளி இருக்கணும்னா வெறும் கோசக்காவடி தூக்கி ஒரு புண்ணியும் இல்லை. மொதல் உங்கள் பிள்ளைங்கள தமிழ் ஸ்கூலில் தேடி போடுங்க, அந்த தமிழ் ஸ்கூலை காப்பாற்றுங்க. வர்றேன், மாமண்டியில் சந்திக்கலாம். வாழ்றோம், செம்மையா வாழ்றோம். வணக்கம், நான் சந்திர துரோணாச்சாரியா. வெல்கம் டு தண்டூரா. இப்போ புதிதாக கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மண்டபத்து முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மண்டபம் தமிழ் பள்ளியோட மண்டபம். எந்த பள்ளின்னு கேட்குறீங்களா? SJKT மா மண்டே பட்டுவட் பிணைங்களில் இருக்கிற
தமிழ் பள்ளியோட மண்டபம். இந்த மண்டபம் 3.5 மில்லியன் பட்ஜெட்ல கட்டப்பட்டது. இப்போதைக்கு 90% வர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் 1.5 மில்லியன் இருந்துச்சுன்னா இந்த மண்டபம் டோட்டலி அக்சசபிள் டு கன்வென்ஷன் சென்டர். இந்த மண்டபம் வெறும் தமிழ் பள்ளி மாணவர் மட்டும் யூஸ் பண்றதுக்கு இல்ல, பொதுமக்கள் யூஸ் பண்றது கூட அக்சசபிள் ஆயிரும். உதாரணம், இந்த ஹால்ல ஒரு 4 பேட்மிண்டன் கார்ட் ஒன்று செய்யறாங்க. இந்த பேட்மிண்டன் கார்ட் வந்து ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பொதுமக்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கட்டணத்தோட. அதே நேரத்தில் இந்த மண்டபம் திருமண மண்டபம் ஆக்கலாம், எக்ஸ்போ செய்யலாம், பல மீட்டிங்ஸ், பல ஒகேஷன். அதே வேளையில சுத்தி இருக்கிற தமிழ் பள்ளி அவங்களோட தேவைக்கும் இந்த மண்டபத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மண்டபத்துல இருந்து வரப்போற வாடகை பணம் நேரா மக்மண்டினோட தமிழ் பள்ளிக்கு போய் சேரும். இந்த வேளையில மக்மண்டின் தமிழ் பள்ளியோட பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் எல்பிஎஸும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க. நீங்க செய்யற உதவி டைரக்டா இந்த கட்டட வேலையை முடிக்கிறதுக்கு பெரும் உதவியா இருக்க போகுது. திரு ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் எவ்வளவு தூரத்துக்கு உதவியா இருச்சோ, அது போன்ற உங்களோட சிறிய உதவி பெரிய லெவல்ல இந்த கட்டடத்துக்கு உதவியாக இருக்க போகுது. வாங்க இந்த கட்டடத்தை ஒரு தடவை சுத்தி பார்க்கலாம். த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பட்ஜெட் உள்ள இந்த மண்டபம் 2 மில்லியன் கட்டியாச்சு. இன்னொரு 1.5 மில்லியன் இருந்தா டோட்டலி இந்த ஒரு மண்டபம் மாமண்டின் தமிழ் பள்ளியோட மண்டபம் ஆயிரும். இது வெறும் 1000 பேர் கெப்பாசிட்டி உள்ள மண்டபம் கிடையாது, இது பல தமிழ் பள்ளியோட மாணவர்களின் கனவு. மேல் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்ட எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட அக்கௌண்ட்ஸ் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம். இது வெறும் கனவல்ல, இது நிஜம். மாமண்டின் தமிழ் பள்ளிக்கு எனது வாழ்த்துக்கள். தமிழ் பள்ளி நம் தேர்வு. இட் வாஸ் அ டயரிங் டே. இன்னைக்கு பூரா அலைச்சலாக தான் இருந்துச்சு. நேற்று எனக்கு ஒரு தகவல் கிடச்சிச்சு. அந்த தகவல் என்னென்னா, இந்த தமிழ் பள்ளிக்கு உண்டான மண்டபத்தை கட்டணும், அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுதுன்னு. எனக்கு இன்றைக்கி அந்த டேட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாரி நானும் போயிருந்தேன். அவங்க இந்த டேட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு பிஐபிஜி தலைவரும் சரி, அந்த குரூப் சாரும் சரி, நல்ல வார்ம் வெல்கமிங் பண்ணாங்க. ஸோ அதே நேரத்தில் சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நான் என்னோடய ஷூட்டை பார்க்க ஆரம்பித்தேன். என்னோடய ஷூட் முடிஞ்ச கேட்டால் அதை எடிட்டிங் பண்ணி அப்போவே நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பெரிய வேலை என்னென்னா, அந்த ஒரு எடிட்டிங்கில் கரெக்டான விஷயத்தை கரெக்டான இன்ஃபர்மேஷனை சேர்க்கறது. அவ்வளோ வேலையில் சாப்பிட மறந்துட்டேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் நியூட்ரிஷாவின் மீல் ரிப்ளேஸ்மெண்ட். ஸோ இந்த மீல் ரிப்ளேஸ்மெண்ட்டில் வந்து ஸ்டீவியா என்ற ஒரு ப்ராடக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டீவியானா என்னென்னா, இந்த பழசாரிலையும் இந்த செடி வகைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சீனி வகைகள். இதில் 0% கேலரி இருக்கும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஜாங்கிரி மாரி மினரல்ஸ் வந்து எடுக்க வேண்டியதுன்னு. ஸோ அது டிபெண்ட். ஸோ எனக்கு எது தூதாக இருக்கோ, எது நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறோ அது நம்ம எடுக்கலாம். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட்டில் வந்து மோஸ்ட் எல்லாமே ப்ரீமியமாக இருக்கிறது தான் போட்டிருக்காங்க. அது வேலையில் நீங்கள் இதில் வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட் போட்டுக்கலாம், இல்லை காஜூஸ் போட்டுக்கலாம், கிஸ்மிஸ் போட்டுக்கலாம், இந்த கொச்சி இருக்குமா பச்சை கலரில் அது கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எது வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் அது உங்களோட ஹெல்த்திக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் ஓவர் கன்சியூம் பண்ணிடக்கூடாது. அதாவது இது நல்லா இருக்குது, நான் ஒரு நாளைக்கு வந்து 5 தடவை குடிக்க போகிறேன், காலையில் மத்தியானம் ரைட்டு எல்லா நேரத்தும் குடிக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்தாலே பெரிய பெனிஃபிட் தான் இருக்குது. ஸோ இது சாப்பிட்றதுனால என்ன ஆயிரும்னா, இது உங்களோட பசி அடைக்கிடும். ஸோ நான் டயரிங்காக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு மணி 4 ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற டைம் வந்து 1. பட் இருந்தாலும் நான் வந்து மென்டலி வந்து அதிகமான லெவலில் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஜங்கலில் வந்து ஏறதால 1 வாரம் சர்வைவ் பண்ணியிருக்கேன் விதவுட் ஃபுட்ஸ். ஸோ இருக்கிற அந்த மரவழி கிழங்கு, அதே நேரத்தில் இலை வகைகள், இந்த பூச்சோ அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து சாப்பிட்டுக்கிட்டு நான் வாழ்ந்திருக்கேன். பசி என்ற ஒரு விஷயம் வந்து மைண்டில் நான் ஏற்றி கிடையாது. அதே வேளையில் ருசிக்கு நான் அடிமைப்பட்டது கிடையாது. அதனால் உங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து
ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிட்டு பார்க்கணும். ஸோ வரப்போகிற வாரங்களில் ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட் பற்றி தெரிய போகிறோம். ஃப்ரூட்ஸில் என்னென்ன தன்மை இருக்குது தெரியும், எந்த நேரத்தில் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணுன்னு கூட தகவலை தெரிவிக்கிறேன். சில ஃப்ரூட்ஸை வந்து காலையில் தான் சாப்பிட்ணும், சில ஃப்ரூட்ஸ் வந்து மத்தியானம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிற ஒரு ஹைராக்கியே இருக்குது. அந்த தகவலும் நான் உங்களுக்கு சேகரித்து கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் எ ட்ரிங்க். ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோஸ் இது வரைக்கும் தான். உங்களுக்கு வேறு எதுவும் கருத்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. நீங்கள் இன்னமும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணலையா, பேஜை ஃபாலோ பண்ணலையா, இல்லை இன்ஸ்டாகிராம் டிக்டோ யூடியூப் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் இது ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நான் சந்திரா துருணாச்சாரியார். ஹேவ் அ குட் டே வித் நியூட்ரிஷா. வாழ்றோம் செம்மையா வாழ்றோம்.